வெல்கம் டு லாவண்யாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, பொங்கலுக்கு வந்து சைட் டிஷ்ஷு கத்திரிக்காய் சொஜ்ஜின்னு சொல்லுவோம் நாங்கள். சிலர் வந்து பஜ்ஜி அதெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் வந்து கத்திரிக்காய் சொஜ்ஜின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நான் பச்சைப்பருப்பு வந்து ஒரு அரை அழகு பச்சைப்பருப்பு போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது கூட வந்து என்ன சேர்க்கறது பார்த்திங்கன்னா, வெங்காயம். உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து ஒன்று ரெண்டு எந்த அளவு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து தக்காளி, பச்சை மிளகாய் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு கூட சேர்க்கலாம், அது நல்லா தான் இருக்கும். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அது நானே வீடியோ எடுத்ததுனால வீடியோ எடுக்க முடியல கட் பண்ணது. இந்த மாதிரி வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக இல்லைன்னா குக்கரில் போடுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் இதுவாக கட் பண்ணிக்கலாம் பெருசாக. அப்படி உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து கடாயில் போடுறதுன்னா இன்னும் கூட பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவு போட்டிருக்கேன். இந்த கத்திரிக்காவை இந்த பச்சைப்பருப்பு கூட சேர்த்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து பொங்கலுக்காக சைட் டிஷ் செஞ்சிட்ருக்கேங்க. பொங்கலுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் சுஜி வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கத்திரிக்காய் போட்டுட்டேன், வெங்காயம் சேர்த்துக்கிறேன், தக்காளி, பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் இது கூட மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பொங்கல் வந்து கொஞ்சம் அதாவது வந்து காரம்னா நம்ம மிளகு காரம் மாத்திரம்தான் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது கூட வந்து நான் பூண்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டேன், பூண்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெயில் போட்டு மூடிட்டு இந்த பக்கம் வந்து பொங்கல் விசில் வந்துட்டுருக்கு. வெயில் போட்டு மூடிட்டு நான் வந்து என்னோடய குக்கர் விசில் கணக்கில் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், பருப்பு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து குக்க ஆகிடுச்சு. ரொம்ப குழைய விடக்கூடாதுங்க. ஒரு நிமிஷம் ஆவி மேலே வருது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து குக் பண்ணாமல் இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுவும் வந்து பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கத்திரிக்காய் கொஸ்துன்னும் போது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம இட்லிக்கெலாம் செய்கிறோம் இல்லையா பச்சை பருப்பு சாம்பார், அந்த மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கணும். நான் அதுக்குள்ள வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு நான் இதிலே சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் பொங்கல் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, இறக்கி வச்சுருக்கேன், தாளிக்கணும். உங்களுக்கு பொங்கல் ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் இதில் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன், ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து இந்த காஞ்ச மிளகாவை இப்படி முழுசாக போட்டுக்கிறேன். அப்புறம் கடுகு, கொஞ்சமாக வந்து சீரகம், இதுக்கு வந்து வெந்தயம்லாம் வேண்டாம், நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தாளிக்கிறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, அப்புறம் வந்து சீரகம், இது வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே வந்து நான் பொங்கல் வேக வைக்கும்போது அதுலேயும் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துட்டேன், இதுலேயும் கொஞ்சம் இஞ்சி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் தாளிக்கணும் காமிக்கிறேன். இப்போ வந்து கடுகுலாம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து நான் இந்த பச்சை பருப்பு கத்திரிக்காயெலாம் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட நான் நைட்டுக்கு டிஃபனுக்கு கூட வச்சுருவாங்க, இட்லிக்கு அந்த மாதிரி கூட வச்சுருவேன். இவ்வளோ கெட்டியாக தான் இருக்கணும் இதுக்கு பச்சை பருப்பு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். இதுலேயே நான் வந்து எல்லாமே சேர்த்துட்டேன். நான் குக்கரில் போடும்போதே வந்து மிளகாத்தூள், பூண்டு, அப்புறம் வந்து பெருங்காயம் எல்லாமே சேர்த்து தான் நான் குக் பண்ணேன். கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து தான் குக் பண்ணேன். இது சும்மா தாளிக்கிறதுக்கு மாத்திரம். கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இந்த மாதிரி தாளிச்சிருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் வச்சதுனால ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். நான் டைரெக்டாகவும் வைப்பேன், நான் இப்போ டைம் இல்லாதனால குக்கரில் வச்சுருக்கேன். இது நல்லா தான் இருக்குதுங்க பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து பொங்கலுக்கு உடச்சி வச்சுட்டேன். சாப்பிடும்போது வந்து அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க, அது மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். சில சமயம் வந்து முழுசாக போடுவேன், அது வந்து பொங்கல் கூட சேர்த்து வேக வச்சுருவேன். அதாவது மிளகு, அப்புறம் வந்து பாருங்கள் இஞ்சி மிளகு எல்லாம் சேர்த்து கூட இந்த மாதிரி வேக வச்சுருவேன். இது பொங்கல் வந்து நான் வேக வச்சுருக்கேன், தாளிக்கணும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் கொஸ்து வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பொங்கலும் நான் வந்து இங்கே ரெடி பண்ணிட்டேன். இந்த பொங்கல் வந்து எப்படி வந்து முதலே வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் எப்படி ஒட்டாமல் வந்து இந்த மாதிரி வந்து நெய் போட்டு செட் பண்ணிவிட்டு அதாவது எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது, அந்த மாதிரி வந்து இப்படி நல்லா வரும். இந்த மாதிரி
இது வந்து நம்ம பொங்கல் ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.